Hello friends, welcome back to Civil Engineer Videos channel. So இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூல் பெயிண்ட் அடிப்போங்க தெரியுங்களா, அதாவது மொட்டை மாடியில் டெரஸ் மேலே வெதர் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடிக்கிறதுனால கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே வந்து செம கூலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாகவே அது வந்து கூல் தருதா, அதுக்கப்புறம் வந்து மழை தண்ணி இறங்க விடாமல் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையிலேயே நிஜமா அப்படின்றத பற்றி தான் நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கூல் பெயிண்ட் அப்படின்றது இந்த நடைமுறை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓட்டு வீடு தான் வந்து அதிகமாக பார்த்துருப்போம். காங்கிரீட் வீடு அது எல்லாமே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக, அதாவது 90s மேலே தான் இந்த காங்கிரீட் வீடு அப்படின்றது நம்ம இந்தியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. மேக்ஸிமம் வந்து அந்த காலத்துலலாம் ஓட்டு வீடு தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த காங்கிரீட் வீடு டெவலப் ஆன உடனே அந்த ஸ்லாபுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது, அந்த காங்கிரீட்டுக்கு மேலே தண்ணி படுறதுனால அது வந்து வேகமாக வந்து பாலடைஞ்சிருது. அதனால் அதுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இந்த செங்கல் மாதிரி இருக்கும், அதாவது செங்கல்லே வந்து ஒரு சின்ன டைல் மாதிரி இருக்கும், அந்த இதை வந்து யூஸ் பண்ணாங்க. அது வந்து மழை தண்ணி உள்ளே இறங்காமல் பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ஆப்ஷன் என்ன, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. என்ன தான் அதை யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து கூலாக வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப வெப்பமாக இருக்குது, ஹீட்டே அதாவது அந்த ஹீட் குறைய மாட்டேங்குது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசித்தாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து சுண்ணாம்பு இருக்குங்க தெரியுங்களா, அந்த சுண்ணாம்பை வந்து தண்ணியில் கலந்து அதை வந்து மேலே வந்து அடித்து விட்டால் கொஞ்சம் கூலாகுது அப்படின்ற மாதிரி எல்லோரும் அதை பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு இடத்துல இருந்து அதாவது ஸ்ப்ரெட் ஆகுங்க தெரியுங்களா, கம்யூனிகேஷன் மாதிரி அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, அதுவே வந்து ஒரு 6 தான் தாங்குது, அதுக்கப்புறம் உறிஞ்சி வந்துடுது அப்படின்றதுனால அதுக்கப்புறம் தான் இந்த கூல் பெயிண்ட் அப்படின்றது வந்து டெவலப் ஆச்சு. கூல் பெயிண்ட் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆனது ஒரு லாஸ்ட் ஒரு 10 எடுத்துக்கோங்க. இது இந்த கூல் பெயிண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம அடித்த உடனே நமக்கு வந்து அந்த உள்ள டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஒரு 6 வரைக்கும் வந்து குறையுது. அதாவது நார்மலாக 40°C வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 34°, 33°C வரைக்கும் வந்து கம்மி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் நமக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே இறங்காது அப்படின்ட்டும் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உண்மையாக சொல்லணும்னா தண்ணி வந்து இறங்கலைங்க. நான் வந்து நிறைய இது கிட்டத்தட்ட ஒரு 5 செக் பண்ணேன். 5 செக் பண்ணும்போது, அதாவது நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கோம், இங்கே ப்ளஸ்ஸு எங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து இதில் வந்து அடிச்சிருக்காங்க, அங்கேயே நான் வந்து செக் பண்ணேன், தண்ணின்றது வந்து கண்டிப்பாக வந்து இறங்கவே இல்லை. அதாவது தண்ணி வந்து மழை வந்து பேஞ்சாலும் அந்த இடத்துல ஏதாவது பள்ளம் பள்ளமாக இருக்குங்க தெரியுங்களா, அங்கே வந்து தண்ணி தேங்கி நிற்கிதே தவிர தண்ணி வந்து உள்ளே கொஞ்சம் கூட அப்சார்ப் ஆகலை. அது வந்து உண்மை தான். ஆனால் அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது, ஒரு 1 இல்லாட்டி 2 வச்சுக்கோங்க மேக்ஸிமம், அது வரைக்கும் வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நார்மலாகிடுது, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வந்து உள்ளே வந்து தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே கூலிங் பெயிண்ட் ஹீட்டை கம்மி பண்ணுதா அப்படின்னா, ஒரு 2-3 மேக்ஸிமம், ஒரு 6 வரைக்கும் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே கம்மி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணாது. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஒரு கோட்டிங் அடிச்சுக்கிறது, திரும்ப வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் உண்மையும் கூட. நீங்களே வந்து நிறைய பேர் கூல் பெயிண்ட் அடித்தவங்க வீட்டில் வந்து தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வெதர் கோர்ஸ் வெதர் கண்டிஷன், அதாவது தண்ணி வந்து உள்ளே இறங்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது அடித்து அந்த ஃபில்லப் கேப் எல்லாமே ஃபில்லப் ஆனதுக்கப்புறம் தண்ணி வந்து கண்டிப்பாக இறங்குறதில்லை. ஸோ அது ஒரு வெதர் கோட்டிங் பெயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூல் பெயிண்ட் உண்மையிலே ரியலி எஃபெக்டிவ் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா கம்பெனிலையுமே வந்து இதை வந்து என்ன சொல்கிறது ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையாகவே உங்களுக்கு வீட்டுக்குள்ளே கூலிங்காக இருக்கணும் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வீடு கட்டுறவங்கலாம் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, இப்போ லேட்டஸ்ட்டாக ஜிப்சம் பிளாஸ்டரிங் அப்படின்ட்டு ஒன்று வந்து வருது, அதை யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணுறதுனால வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த சில்னஸ் வந்து அப்படியே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை தவிர்த்து ஆல்ரெடி கட்டினவங்க வேறு வழி கிடையாது, கூல் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு மேலே மாடி வீடு எடுக்க போகிறது இல்லை அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுங்கள், பேசாமல் ஏதாவது ஒரு டைல்ஸ் வந்து பதிச்சிருங்க. ஏன்னா அந்த டைல்ஸ் வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறது, ஏன்னா அது வந்து பர்மனெண்ட், அது வந்து பெயிண்ட் மாதிரி வந்து உறிஞ்சி வராது. ஆனால் பட்ஜெட்டு அப்படின்னு பார்க்குறவங்க வந்து கூல் பெயிண்ட் தான் அடிப்பாங்க. ஆனால் அதுக்கே வந்து 7-8 அப்படின்ட்டு வாரண்டி கொடுக்குறாங்க. என்ன தான் வாரண்டி கொடுத்தாலும் அது வந்து ஒன்லி ஃபார் வெதர் கண்டிஷனுக்கு மட்டும்தான் ஒத்து வருமே தவிர்த்து கூலிங் அப்படின்றதுக்கு வராது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை நான் சொல்கிறதுல இல்லை எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு வந்து ரிவ்யூஸ் வர தான் நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது இல்லை அப்படின்றத பற்றி வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றின வீடியோ ஏதாவது தேவைன்னா கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.